தாயக விடுதலை போராட்டத்திலே தங்களது இன்னுயிர்களை ஆகுதியாக்கி கொண்ட மாவீரர்களை நினைவேந்துகின்ற மாவீரர் நாள் நிகழ்வு நாளை 27ஆம் திகதி வெகு விமர்சையாக தமிழர் தாயகமெங்கும் அதேபோன்று தமிழர்கள் வாழ்கின்ற புலம்பெயர் தேசங்களெங்கும் அனுஷ்டிக்கப்பட இருக்கின்றது. அந்த வகையிலே முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய பன்னிவிளாங்குளம் மாவீரர் துயிலும் இல்லத்திலும் மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் இங்கே இருக்கின்ற பணிக்குழுவினரால் சிறப்பாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே அதற்குரிய அலங்கார வேலைகள் உள்ளிட்ட அனைத்து வேலைகளும் தற்போது நிறைவு செய்யப்பட்டு நாளைய நாளுக்கான நினைவேந்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதாக வன்னிவிளாங்குளம் மாவீரர் துயிலும் இல்லத்தினுடைய பணிக்குழுவினர் தெரிவித்திருக்கின்றனர். எனவே இந்த மாவீரர் துயிலும் இல்லத்தில் தங்களுடைய உறவுகளை விதைத்த அனைத்து பெற்றோர்களையும் இந்த நினைவேந்தல் நிகழ்விலே பங்கேற்க அணிதிரண்டு வருமாறு பணிக்குழுவினர் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். பன்னிவிளாங்குளம் மாவீரர் துயிலும் இல்லத்திலிருந்து பணிக்குழுவின் சார்பில் இங்கே பேசி கொண்டிருக்கின்றோம். 2022 ஆண்டு கார்த்திகை 27ஆம் தேதிக்குரிய புனித மாவீரருடைய விளக்கேற்றும் நிகழ்வு, அதாவது சுடகேற்றுகின்ற நிகழ்வு, அனைத்து நிகழ்வுகளும் நிறைவேறி இருக்கின்றன. எங்களுடைய மக்கள், எங்களுடைய உறவுகள், பெற்றோர்கள் அனைவரும் தாராளமாக ஒரு சிறிய இடைவெளியை அரசாங்கம் விட்ட பொழுது இங்கே வந்தவங்களுக்கு முழு உதவியும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து வேலைகளும் அவர்கள் இணைந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் இதை விடுபட்டால் தங்களுடைய பிள்ளைக்காக ஒவ்வொரு கல்லறைகளை தாங்களே கட்டுவதற்கென்று எங்கள் பணிக்குழுவோடு கதைத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையிலே 2022 ஆண்டு கார்த்திகை 27ஆம் நாள் மகாவீரன் நாளை மிகச் சிறப்பாக கொண்டாடுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. மகாவீரர் பெற்றோர்கள், தமிழ் மக்கள், உறவுகள் அனைவரையும் 27ஆம் தேதி 1 மணியிலிருந்து இல்லத்துக்குள்ளே வந்து சேருமாறு அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம். மகாவீர பெற்றோர்களுக்காக நட்டாங்கடலிருந்து செல்வபுரம், கருமுள்ளியான், பாண்டியங்குளம், பால்நகர், அம்பாள்புரத்தினூடாக போக்குவரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. துணுக்காய் பிரதேச செயலர் பிரிவுக்கு விநாயகபுரத்திலிருந்து துணுக்காய், விநாயகபுரம், மல்லாவி, அனிச்சயங்குளம், ஒட்டர்த்தகுளம் ஆகிய இடங்களுக்கான போக்குவரத்துகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த போக்குவரத்தை பயன்படுத்தி இந்த நிகழ்வினை சிறப்பாக நடத்துவதற்கு அனைத்து தமிழ் மக்களும் ஒன்று கூடுமாறு வேண்டுவதுடன், இந்த நிகழ்வு உண்மையிலேயே ஒரு நினைவேந்தல் அல்ல, எங்களுடைய அடையாளம். நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை இந்த மண்ணிலே புதைத்திருக்கின்றோம். உண்மையிலே ஒருவராக இதற்கு எதிரானவர்களாக இல்லை, பயந்திருந்தார்கள். இன்று அனைவருமே வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதே போல் அனைத்து மக்களும், தமிழ் மக்கள் அனைவரும், பெற்றோரும் உறவுகளும் வந்து இந்த நினைவேந்தலை செய்து சிறப்பாக செய்து முடிக்க உதவுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை கல்லறை அல்ல, உயிர் உள்ளவர் பாசறை. காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை கல்லறை அல்ல, உயிர் உள்ளவர் பாசறை. தீபங்கள் அணையலாம் தீ அழிவதில்லை, தேசத்தை காத்த உயிர் ஓய்ந்தொழிவதில்லை. தீபங்கள் அணையலாம் தீ அழிவதில்லை, தேசத்தை காத்த உயிர் ஓய்ந்தொழிவதில்லை. காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை கல்லறை அல்ல, உயிர் உள்ளவர் பாசறை. நடுவினிலும் குருதி மழை நடுவினிலும் நின்று போர்க்களம் பார்த்தவன், உண்டு
சோறு தொண்டை உள்ளுளையும் நஞ்சை உண்டு தாய் மண் காத்தவள் உண்டு மழை நடுவினிலும் குருதி மழை நடுவினிலும் நின்று போர்க்களம் பார்த்தவள் உண்ட சோறு தொண்டை உள்ளுளையும் நஞ்சை உண்டு தாய் மண் காத்தவள் காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை கல்லறை அல்ல உயிர் உள்ளவர் பாசறை தமிழீழ மண் வாழ விலை தந்து மாவீரராய் நிமிர்ந்தார் இலையுதிர் காலத்தில் உதிர்ந்தார இல்லை அவர் இளவேனில் ஆளில் உதிர்ந்தார் தலை தந்து தமிழீழ மண் வாழ விலை தந்து மாவீரராய் நிமிர்ந்தார் காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை கல்லறை அல்ல உயிர் உள்ளவர் பாசறை சிதைத்தாலும் மாவீரர் கல்லறை மண்ணாய் நிலைக்கும் ஐயா ஆற்றல் மிகுந்த மாவீரர் கல்லறை மண்ணில் அனலே முளைக்கும் ஐயா மாற்றார் சிதைத்தாலும் மாவீரர் கல்லறை மண்ணாய் நிலைக்கும் ஐயா ஆற்றல் மிகுந்த மாவீரர் கல்லறை மண்ணில் அனலே முளைக்கும் ஐயா காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை கல்லறை அல்ல உயிர் உள்ளவர் பாசறை மாமண்ணில் என்றென்றும் புலி வீரர் நடந்த கால் தடம் இருக்கும் தமிழ் மாந்தர் உள்ளவர் என்றென்றும் அவர் நெஞ்சில் மாவீரர் படம் இருக்கும் தமிழீழ மாமண்ணில் என்றென்றும் புலி வீரர் நடந்த கால் தடம் இருக்கும் தமிழ் மாந்தர் உள்ளவர் என்றென்றும் அவர் நெஞ்சில் மாவீரர் படம் இருக்கும் காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை கல்லறை அல்ல உயிர் உள்ளவர் பாசறை தீபங்கள் அணையலாம் தீயழிவதில்லை தேசத்தை காத்த உயிர் ஓய்ந்தொழிவதில்லை தீபங்கள் அணையலாம் தீயழிவதில்லை தேசத்தை காத்த உயிர் ஓய்ந்தொழிவதில்லை காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை கல்லறை அல்ல உயிர் உள்ளவர் பாசறை கார்த்திகை 27 ஒளி தீபம் தான் தேசம் போல தோணுதே என்று கூறுதே தனி தேசம் காண போரிடு என்று
ஒளி தீபம் தான் தேசம் போல தோணுதே, தனி தேசம் காண போரிடு என்றே கூறுதே. ஒளி தீபம் தான், ஒளி தீபம் தான், ஒளி தீபம் தான் தேசம் போல தோணுதே, தனி தேசம் காண போரிடு என்றே கூறுதே. தானே மாவீரராகத்தானே, தேசம் தானே மாவீரராகத்தானே, மானத்தோட நாம் இங்கு வாழத்தானே, மானத்தோட நாம் இங்கு வாழத்தானே, வீரம் தானே நேராகி மோதத்தானே, கடல் நீரெங்கும் நாம் தானடா. தேசம் தானே மாவீரராகத்தானே, தேசம் தானே மாவீரராகத்தானே, மனத்தோடு நாம் இங்கு வாழத்தானே, மனத்தோடு நாம் இங்கு வாழத்தானே, வீரம் தானே நேராகி மோதத்தானே, கடல் நீரெங்கும் நாம் தான்.